வீடியோல பாருங்க, அந்த அம்மா ஒரு பிச்சைக்காரனுக்கு செயினை தூக்கி போடுறாங்க. அந்த பிச்சைக்காரன் அந்த செயினை எடுத்து வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த வழியா ஒரு லேடி வராங்க. அவங்க போனதும் அவங்க பின்னாடி அந்த செயினை போட்டு மேம் அவங்க செயின் கீழே வந்து சொல்லி எடுத்து கொடுக்குறாரு. லேடி அந்த செயினை வந்து எடுத்துக்கிறாங்க. அப்புறம் காசு இருந்தா கொடுங்க மேம், ரொம்ப பசிதுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் நீ இந்த இடத்த விட்டு காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டிட்டு வந்து கிளம்பி. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த அம்மா ஒரு பணக்கட்ட அந்த பிச்சைக்காரர்கிட்ட கொடுக்குறாங்க. பிச்சைக்காரன் பாத்தீங்கன்னா அதை வாங்கி வச்சுக்கிறாரு. வழியா ஒருத்தர் வராரு, அவர் போனதும் அவர் பின்னாடி அந்த பணத்தை போட்டு ஐயா அவங்க பணம் கீழே வந்து சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாரு. அவர்கிட்டயும் பாத்தீங்கன்னா சாப்பிட காசு இருந்தா கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அவர் பாத்தீங்கன்னா காசுலாம் இல்ல என்ட கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சார் கையில இவ்வளவு காசு வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. கையில காசு இருந்தா உங்களுக்கு தரணுமா, அவ்வளவு கிளம்புன்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிச்சிருக்காரு. பிச்சைக்காரரும் அடி வாங்கிட்டு மறுபடியும் அதே இடத்துல போய் உட்காந்துக்கிறாரு. அடுத்த என்னாச்சு பாக்கிறது மாதிரி இந்தியால இருந்து நம்ம வீடியோ வேற பாத்துட்டு இருந்தீங்கன்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் மட்டும் ஒன்று எனக்கு கொடுத்துருங்க கைஸ். மறுபடியும் அந்த வழியா ஒருத்தர் வராரு, அவர் பின்னாடி ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வச்சு ஐயா உங்க ஸ்மார்ட் வாட்ச் கீழே வந்து சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஏன் வாட்ச் இல்ல பரவாயில்ல இருந்தா நீயே வச்சுக்கோ சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரர்கிட்ட கொடுக்குறாரு. நானா இதை கட்டி என்ன சார் பண்ண போறேன், நீங்களே வச்சுக்கோங்க சாப்பிட காசு இருந்தா மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாப்பிட காசும் கொடுத்து அந்த வாட்சை அவர்கிட்ட கொடுத்தாங்க வந்து கிளம்புறாரு. உங்களுக்கு இவரோட செயல் பிடிச்சிருந்தா மறக்காம எல்லோ ஆட்டா கமெண்ட்